ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கான சினிமா அப்டேட் எதை பத்தின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நயன்தாரா அவர்கள் இப்ப என்னதான் ஃபேமஸா இருந்தாலுமே இடையில நிறைய சர்ச்சையில சிக்கியிருந்தாங்க. தமிழ் சினிமால வந்த புதுசுல நம்ம பார்த்திபன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நயன்தாரா ஒரு பதில் சொல்லி அதுக்கு டென்ஷனான பார்த்திபன் இல்ல இனிமே நீங்க வர வேணாம்னு சொல்லி அமுச்சு வச்சிட்டு இருக்காரு. அதை பத்தி தான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமால 20 ஆண்டுகளுக்கு முன்னணி நடிகையா இருக்கிறவங்க தாங்க நம்ம நயன்தாரா. அது மட்டும் இல்லாம கேரளாவை சேர்ந்த இவங்க அங்க ஆங்கராவும் வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் படிப்படியா முன்னேறி இப்ப ஒரு பெரிய இடத்துல வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். தமிழ் சினிமால அதிக சம்பளம் வாங்குற நடிகை இப்ப யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நயன்தாரா தாங்க. 400 அடி தான் படத்துல நடிக்கும்போது அந்த படத்தை இயக்குன விக்னேஷ் சிவனையே வந்து காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாள படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நடிச்சியும் இருந்திருக்காங்க. தமிழ் சினிமால நடிச்ச நடிகைகள்ல அதிக சர்ச்சையில சிக்கினவங்க இவங்கன்னே சொல்லலாங்க. ஏன்னா இவங்க மேல நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டு தான் இருந்ததுங்க. கடந்த சில வருடங்களாகவே வந்து விஜய், அஜித், ரஜினி, விஜய் சேதுபதி போன்ற முன்னணி நடிகர்கள் கூட மட்டும்தான் இவங்க ஜோடி போட்டு நடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம பெண் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவமா இருக்கிற ரோல்ல மட்டும் தான் இவங்க நடிக்கிறாங்க. இந்த நிலையில சமீபத்துல ஒரு இன்டர்வியூல பேசின அவங்க இந்த நிலையில நம்ம பார்த்திபன் அவர்கள் வந்து ஒரு ஊடகத்துல பேசியிருப்பாருங்க. அதாவது இயக்குனர் பார்த்திபன் என்ன சொல்றாருன்னா, நயன்தாராவை வந்து புகைப்படத்தை பார்த்துட்டு நான் இயக்கிய குடைக்குள் மழை என்ற படத்துல வந்து நடிக்க வைக்கிறதுக்கு அவங்களை ஒரு நாள் வந்து காலையில 8 மணிக்கு வர சொன்னேன். ஆனா அவங்க வந்து அன்னைக்கு வரல. எனக்கு போன் செய்து அடுத்த நாள் என்ன சொல்றாங்கன்னா, நேத்து வர முடியல சார், சாரி சார், இப்பதான் பஸ் ஏறி இருக்கேன், நாளைக்கு காலையில கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போல. இவரு நார்மலாவே காண்டாவிட ஒரு மனுஷன். இதை கேட்ட உடனே இவரு கோபத்துல என்ன சொல்லிருக்காரு, இல்ல இல்ல நீ வரலாம் தேவலன்னு சொல்லிட்டு போன வச்சிருக்காரு. ஆனா எனக்கு அப்படிதான் கோபம் வரும்னு இப்ப அவர் சொல்லிருக்காருங்க. இது வந்து ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே அவங்க சூழ்நிலையுமே இவரு புரிஞ்சிருக்கணுமா, இல்ல இவங்க சூழ்நிலை வந்து இல்லன்னா பார்த்திபன் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்க நடந்துக்கலையான்றது அவங்க அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தாங்க தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே அப்படி இருந்த ஒருத்தவங்க இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ஒரு சூப்பர் ஸ்டாராவே ஆயிட்டாங்க, லேடி சூப்பர் ஸ்டாராவே ஆயிட்டாங்கன்னு சொல்லிருக்காருங்க. தமிழ் சினிமால வாய்ப்பு தேடும் போது அம்மா கூட கேரளாவில இருந்து சென்னைக்கு நயன்தாரா பஸ்ல தான் வருவாங்களாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தனி விமானம் வச்சு வெளியே போற அளவுக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கதாநாயகியா நடிச்சு 400 அடிதான் படத்துல வந்து பார்த்திபன் வில்லனா நடிச்சிருக்கிறது இங்க நம்ம கண்டிப்பா சொல்லிதான் இருக்கணும். ஏன்னா கதாநாயகியா நயன்தாரா நடிக்கும் போது பார்த்திபன் வில்லனா நடிச்சிருக்காரு. அவர் நார்மலாவே அந்த விஷயத்துல வில்லனா இருக்காரு போல. இந்த குடைக்குள் மலையில நீ வரவானான்னு சொன்னாரு, அப்பயே வந்து நயன்தாராக்கு வில்லனா இருந்திருப்பாரு போல. அது இப்பதான் நடந்திருக்கு போல. சரி, அந்த விஷயத்த இப்ப எதுக்கு இவங்க பகிர்ந்தாங்கன்னு தெரியல, இருந்தாலும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் தெரிஞ்சுக்க என் கூட இணைஞ்சிருங்க. நான் உங்க காமேஷ்.